இவங்களுக்கு அந்த அறிவே கிடையாது. அந்த ரெட்டலை கூட்டத்துக்குள்ள இருந்து வந்து விவசாயி தேடி போட்டிருக்கான். பரம்பரை பரம்பரையா திமுக அண்ணவனே பரம்பரை கரைஞ்சு பாதி பேர் தீர போது கரும்புக்கு போட்டிருக்கான், விவசாய சின்னத்துக்கு போட்டிருக்கான். மாறும். இவர்கள் எதை பற்றியும் கொலைப்பட மாட்டார்கள். திமுக அதிமுக காரன் எதை பற்றியும் கொலைப்பட மாட்டான். கமிஷன் கொடுத்துட்டீங்கன்னா கையெழுத்து போட்டு போயிடுவான். இது ஒரு கூட்டம், இது ஒரு நீ எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்குமே போடு ஓட்ட, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ போட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடப்பில் அப்போ வருவேன் நான். நீ தானே ராஜா உதயசூரியனுக்கு போட்டாலு, நீ தானே இப்போ ரெட்டலை. இந்த துரோகமே நம்மளை கொன்றும். இந்த பாவர்க வாழவே விடாது. ஸ்டாலினை ஏட்டங்களுங்க, நாங்கள் வந்தால் புதுசாக வரப்புரியல, வந்தால் செய்வோம்னு சொல்றதுக்கு உரிமையும் தகுதியும் வச்சிருக்க ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நான் வந்தா செய்வோம்ங்கிறான். ஏன்னா நாங்கள் வரல. இதில் இவங்க எல்லாம் வியாக்கியானா அது புதுசாக வந்திருக்கிற கமலஹாசனை பார்ப்போம். நாங்கள் எங்கேடா பழசாயிட்டோம்? எங்களுக்கு என்ன 10 ஆண்டு ஆட்சியை கொடுத்து அதில் பல 1000 கோடி கொள்ளையடிச்சு பதுக்கி ஒதுக்கி ஊழல் செஞ்சு நாட்டை நாசமாக்குன மாதிரி எட்டு வெளிச்சாலை எதுக்குன்னு கேளுங்களா? அவர்கிட்ட வேகமாக சென்னைக்கு போயிடலாம். வேகமாக சென்னைக்கு போய் சீரியல் பார்ப்பா இல்லை சினிமா பார்ப்பேன், வேற என்ன பிடுங்குறேன், வேற என்ன பிடுங்குறேன். நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முடிவெடுத்துட்டோம். இனி எவனுக்கும் காலா வாழா இருக்க முடியாது, தலை நாங்கள் தான். இனி எவனுக்கும் காலா வாழா இருக்க முடியாது, தலை நாங்கள் தான். இவர்கள் எதை பற்றியும் கொலைப்பட மாட்டார்கள். திமுக அதிமுக காரன் எதை பற்றியும் கொலைப்பட மாட்டான். கமிஷன் கொடுத்துட்டீங்கன்னா கையெழுத்து போட்டு போயிடுவான். அதனால தான் இவங்களை புரோக்கர்ஸுங்கிறோம், தரகர்கள்ங்கிறோம். இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள். நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது காரணம் அதுதான். நீ எதை வேணாலும் எடுத்துக்க, எவந்தாலும் வேணாலும் எடுத்துக்க, எனக்கு வேலை கமிஷன் அதுதான். இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இது சட்டமன்ற பாராளுமன்ற ஜனநாயகமே கிடையாது. என் அன்பிற்குரிய பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். எது ஒன்றையும் என்ன பண்ணுவான்னா நீதியை தன் பக்கம் எடுத்துக்கிறது, வருமான வரித்துறையை தன் பக்கம் வச்சுக்கிறது, அமலாக்கத்துறையை தன் பக்கம் வச்சுக்கிறது, புலனாய்வுத்துறை தன் பக்கம் வச்சுக்கிறது, எல்லாமே தன் வசப்படுத்திக்கிட்டு என்ன நினைக்கிறானோ அது நீதிபதி வாயால் சொல்ல வச்சிருது. இதுதான் இங்கே நாட்டில் நடக்குது. நீ வேணா கவனிச்சுக்க, ஜல்லிக்கட்டா நீதிமன்றத்துக்கு போ, ஸ்டெர்லைட்டை மூடணுமா நீதிமன்றத்துக்கு போ, காவிரி நதிநீர் உரிமையா நீதிமன்றத்துக்கு போ, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையா நீதிமன்றத்திற்கு போ, எது ஒன்றும் கையில் எரிவாயு குழாயை மூடணுமா நீதிமன்றத்துக்கு போ, ஹைட்ரோ கார்பனுக்கு தடை வாங்கணுமா நீதிமன்றத்துக்கு போ, எது ஒன்றுமே நீதிமன்றத்தின் மூலம்தான் நடக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றம் சட்டமன்றம் இதற்கு பல்லாங்குழி ஆடுவதற்கு. மரம் வளர்த்தலின் அவசியத்தை 10 ஆண்டு பசுமைத்து 10 ஆண்டில் பூமியின் சொர்க்கமாக என் தாய்நிலத்தை மாற்றிடுவேன். கேரளாவா தமிழ்நாடான்னு ஒன்று தெரியாது. நீ கேரளாவுக்குள் பயணிச்சு பாரு, கேரளாவுக்கு பயணிச்சு பாருங்க. என் தம்பிகள் அன்னை சொன்னீங்கிறதுக்காக என் தங்கைகள்லாம் நீங்க போய் பாருங்க. காடு கொஞ்சம், வீடு கொஞ்சம், ரோடு, இதுதான் கேரளா. இங்க அப்படியா இருக்கு? எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இயற்கை மருத்துவர். அவரு பினராயி விஜயன்ட்ட பேசியிருக்காரு, என்ன என்னாச்சு, நீங்க ஏன் அந்த 8 வழிச்சாலையெல்லாம் போறதுலயே ரோடு காணும், இது காணும். அவன் வருவான், என் காட்டை எல்லாம் வெட்டுவான், ரோட்டை போடுவான், அப்புறம் டோல்கேட்னு போட்டு என் பணம் சனத்துக்கிட்ட காசை பிடுங்குவான், எனக்கு இது ரோடு போதும். அவன் என் காட்டை அழிச்சு போடுவான்றான். ஒரு தலைவன் என் காட்டை அழித்து விடுவான் என்று அவன் அக்கறையோடு பார்க்கிறான். இவங்களுக்கு அந்த அறிவே கிடையாது, அது புரியாது. ஐயா அப்துல் கலாம் என்ன கற்பிக்கிறாங்க பாருங்க. நான் ஒரு அணில் வளர்த்தேன் ஓடி போனது, கிளி வளர்த்தேன் பறந்து போனது, ஒரு மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்ததுன்றாரு. இது அறிவாங்க எனது தம்பிதங்கள் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். என்னை விட நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போவேன், நீ இருக்கிறவன்லாம் இன்னும் கொஞ்ச நாள். ஓம் பிள்ளை, அதுக்கு வரப்போற பிள்ளை, உனக்கு தெரியுமா இந்த பூமியில் நம் வாரிசு என் பிள்ளைகள் இருக்க வேண்டாம்னு நான் என் மனைவி குழந்தை பிறவை வேணாம்னு நினைச்சேன். சத்தியமா என் தாய் மேலான அதை எல்லாரும் விமர்சிச்சிருந்தானே, மறுபடி வழியே இல்லாம இப்ப ஒரு குழந்தைய பெற்றிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைகளை மேடையில பேசி இந்த மடியில் உட்கார்ந்துருக்க பிள்ளைய எப்படி எப்படி வாழ விட்டு போவேங்கிற கவலையில்தான் எனக்கு இரவு முழுக்க தூக்க வர்றதில்லை. இவன் எப்படி வாழ வைக்க போறேன்? இந்த மேடையில பேசின என் பிள்ளைய நான் எப்படி வாழ வச்சுட்டு போக போறேன்? தண்ணீர்க்கா நான் போத்தலை வாங்கி குடிக்கிறேன். உலகத்தில் முட்டாள்களில் பிசாசுகளின் கையில் தேசம் சிக்கிட்டது. அறிவார்ந்த மக்களே, இப்ப 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்குது 800 கோடி மக்களுக்கு. இந்த 2 விழுக்காடு தானே இருக்குது, இது 20 விழுக்காடா உயர்த்துவது எப்படி என்று எவனும் சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, இதை வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சாமா, அதான் உலக உயிர்களுக்கு செய்த பச்சை துரோகம். நீ அண்ணாச்சி கடையில் போய் அக்கோஃபனா வாங்கி குடிப்ப, கிண்ணலை வாங்கி குடிப்ப, அப்பளம் வாங்கி குடிப்ப, கொக்கும் குருவியும் பூனையும் யானையும் நாயும் நரியும் கோழியும் மயிலும் முயலும் எங்க போய் குடிக்கும், எங்க போய் குடிக்கும்? இந்த துரோகமே நம்மளை கொன்றும். இந்த பாவர்க வாழவே விடாது.
இந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்ந்துருவான், ஒரு நாள் என்ற அதிகாரத்தை கூட்டு வித்தவனை எல்லாம் கட்டி வச்சு பச்சை மட்டைகிட்ட பூரா காசையும் எடுத்து தொலைச்சு எடுக்கிறனால என்ற. நீ எழுதி வச்சுக்க, நான் சொன்ன காற்று விற்பனைக்கு வரும் நீ நம்பல. இப்போலாம் அந்த நடைப்பயிற்சி போற இடங்கள ஆக்சிஜன் தூய காற்று சுவாசத்துக்குன்னு ஒரு குடுவையில் வச்சு வித்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் சுவாசிச்சுட்டு போங்கன்னு தொலைக்காட்சி திருப்ப முடியல, எனக்கு மூச்சு திணறல் வந்து விட்டது. அப்புறம் பங்கச்ச கஸ்தூரி வச்சு கொஞ்சம் சுவாசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் கையில் ஒரு கஸ்தூரி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான் மூச்சுது. இது ஒரு கூட்டம், இது ஒரு நீ எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்குமே போடு ஓட்ட, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ போட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடப்பில் அப்போ வருவேன் நான். நீ தானே ராஜா உதயசூரியனுக்கு போட்டாலு, நீ தானே இப்போ ரெட்டலை ரெட்டலை. இவங்க ஏ சின்னத்தில் தான் இலை வச்சுருக்காங்க, காட்டில் நாட்டில் ஒரு இலையில் வெட்டி தின்ட்டாங்க. நீ உனக்கு தெரியாது, அதில் பெரிய அறிவாக பேசுகிற மாதிரி கட்சி ஆற்று இருந்தான் தம்பி. நமக்கு ரெட்டலை இங்கே இருக்கு, அங்கே நம்ம போக இருக்க வேண்டியதுதான். இந்த மரத்தில் கூட நிறைய இலை இருக்கு, பார்த்து நின்று ஓடணும். ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை உருவாக்கியிருக்காங்க பத்தில. இவருங்க எனக்கு தெரிஞ்ச காவல்துறை அதிகாரி, என் தம்பிக்கிட்ட பின்னாடி வெற்றி குமரன்ட்ட பேசிட்டுக்குறாரு. நமக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு இது சொல்கிறான். ஆமாம் தம்பி போட்டிருக்காங்க கவனிச்சேன். ஆனாலும் ஒரு கிழவி பெரிய வனிசி வந்தா கண்ணு தெரியல. ஐயா எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு கூட வந்து ஓட்டு போட்டு விட்டுருந்தான், நான் கூட்டிகிட்டு போனேன். யார் போலீஸ் அதிகாரி கூட்டிட்டு போட்டோடனே எதுக்கு போடான்னு கேட்டிருக்காரு. ரெட்டலைக்கு போட்டுரு, நல்லா கவனிச்சுக்கிறங்க. இது இல்லை ஹைலைட்டு, இனிமேல் வரப்போகுது. இங்கே பாருங்க ரெட்டலைக்கு போட்டுருன்னா போட்டார் இவர். ரெட்டலைக்கு போட்டு அம்மா அங்கே பார்த்துக்குமா அந்த ஸ்க்ரீனில் தெரியுதுமா ரெட்டலைக்கு போட்டேன் பாருமா அப்படின்னோடனே அந்த பொம்பளை ஒன்றும் செய்யல. அந்த அந்த தெரியுதுல ஒரு சின்ன இது, அதை கும்பிடு இந்த பைத்தியக்காரிகளை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறாட்டே, ரெட்டலை வருது தெரியுதுன்னா அது பார்க்காம கும்பிடுதடா. அந்த அளவுக்கு நம்ம மக்களை மாத்தி மன நோயாளிகளா வச்சிருக்கேன். அந்த ரெட்டலை கூட்டத்துக்குள்ள இருந்து வந்து விவசாயி தேடி போட்டிருக்கான். பரம்பரை பரம்பரையா திமுக அண்ணவனே பரம்பரை கரைஞ்சு பாதிப்படுத்திடுற போது கரும்புக்கு போட்டிருக்கான், விவசாய சின்னத்துக்கு போட்டிருக்கான். மாறும். நீ சக்கி வாசுதேவும் பாபா ராம்தேவும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ட மூணனால தாமிர தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு பேசுறாங்க. ஆனால் அதே நிதி ஆயோக்கு சொல்லுது, இந்தியாவில் நிதி ஆயோக்கு அறிவிக்குது 2020 நிலத்திற்குள் ஒரு சொட்டு தண்ணி இருக்காதுங்குது, பூமிக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி. 2020 இப்போ இன்னும் 200 இல்லை 20 இல்லை ராஜா, அடுத்த ஆண்டு இன்னும் 6 ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது என்றார்கள். உலகத்திலேயே நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சப்படக்கூடிய நாடு இந்தியா. இந்தியாவிலேயே அதிகமாக நிலத்தடி நீர் உறிஞ்சப்படக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் உறிஞ்சி வித்துட்டு போயிடுவான் இந்த முதலாளி, இந்த கிண்ணை முதலாளி, இந்த அக்கர்ஃபனா முதலாளி, இந்த அப்பள முதலாளி. 1000 500 ஒத்திக்கு வாங்கி குத்தைக்கு வாங்கி சொந்தமா வாங்கி ஏறி வெட்டி நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி உறிஞ்சி வித்தாரா இல்லை? இந்த முதலாளிகள் கடல் நீரை குடிநீராக்கி வித்தானா இல்லை? ஸ்டாலினை ஏட்டங்களுங்க, நாங்கள் வந்தால் புதுசா வரப்புரியல, வந்தால் செய்வோம்னு சொல்றதுக்கு உரிமையும் தகுதியும் வச்சிருக்க ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நான் வந்தா செய்வோம். புதுசா வந்திருக்கிற கமலாசனை பார்ப்போம், நாங்க எங்கடா பழசாயிட்டோம், எங்களுக்கு என்ன 10 ஆட்சியை கொடுத்து அதுல 1000 கொள்ளையடிச்சு பதுக்கி ஒதுக்கி ஊழல் செஞ்சு நாட்டை நாசமாக்குன மாதிரி. நீ ஒரு தடவை ஆட்சி அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்து பாரு. இவங்களுக்கு எந்த அடிப்படை அறிவும் கிடையாது, புரிதலும் கிடையாது. விவசாயம்னா என்னன்னே தெரியாது. ஒருத்தர் வந்து பதினி இனிக்குதே சக்கரை ஓட்டிலான்னு கேட்கிறவர்கிட்ட நாட்டை கொடுத்து நீ என்ன பண்ண போற, என்ன பண்ண போற? நானும் விவசாயி தான் எடப்பாடி, நானும் ரவுடி தான் என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி, நானும் விவசாயி தான். விவசாயி எட்டு வழிச்சாலை போடுவேன் நிலத்தை பறிச்சுக்கிட்டு. விவசாயி எட்டு வழிச்சாலை எதுக்குன்னு கேளுங்களா, அவர்கிட்ட வேகமா சென்னைக்கு போயிடலாம், வேகமா சென்னைக்கு போய் சீரியல் பார்ப்பேன் இல்லை சினிமா பார்ப்பேன், வேற என்ன புடுங்குவேன் என்ன சொல்லு, வேகமா சென்னைக்கு வந்துடலாம். சென்னைக்குள்ள 1.5 கிலோமீட்டர் கிடக்க 1.5 மணி நேரம் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணலாம் ராஜா, அதுக்கு என்ன பண்ணலாம்? உயிர் காக்கும் ஊர்தி ஓடி ஆஸ்பத்திரிக்கு சேர்றதுக்குள்ள உயிர் போயிருது, அவ்வளவு நெருக்கடி. நீங்க வேகமா போறது, பெட்ரோல் செலவு மிச்சமாகும், கார் பெருகிருச்சு, கார் பெருகிருச்சு, கார் வைத்திருக்கிற மக்களின் எண்ணிக்கை பெருகிருச்சு. காருக்குள் போறவனை பற்றி கவலைப்படுகிற நாடு தலைவர்கள், காருக்குள் போறவனுக்கு நீரும் சோறும் கொடுக்கிறவனை பற்றி ஏன் கவலைப்பட மறுக்குதுங்கிறதா நாம எழுப்புற கேள்வி. கார் வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோமா? என் தாத்தன் பாட்டன் காரைக்குடியில மாடை வாங்கிட்டு 50 கிலோமீட்டர் நடந்து வந்தான். நாங்க வரல, உலக நாடுகள்ல பல்வேறு நாட்டின் அதிபர்கள் சைக்கிள்ல பாராளுமன்றத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவனை மாதிரியா 100 முன்னாடி பின்னாடியும் போயிட்டு ஓங்கி ஓங்கி சங்குதிட்டு. இதே நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருந்தான் எங்க தாத்தன் ஒருத்தன், முன்னாடி ஒரு போலீஸ் வண்டி சைரன் வச்சுட்டு ஓங்கி 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 ஓங்கின்னு போயிட்டு இருக்குது.
ஏய் இந்தாப்பா நீ பாட்டு பாரு என்ன நான் செத்தா போயிட்ட முன்னாடி சங்குகிட்டு போயிட்டுக்க அப்படியே கூப்பிட்டீங்க வாப்பா என்னப்பா பாதுகாப்பு என்ன பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு இருக்கேன் ஏப்பா சொந்த நாட்டுக்குள்ள போயிட்டு இருக்கேன் என்ன பாதுகாப்பு தண்டமா பெட்ரோல் செலவு போப்பா வண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு திருப்பி அனுப்புப்பா யாரு காமராஜன் ஒரு பெரும் மகன் ஒருத்தன் அப்படி இன்னைக்கு அப்படியா காவாலி பயிலுக ஓட்டு கேட்க வரும்போது நம்மகிட்ட முன்னாடி நின்று இப்படி கும்பிடுவான் இப்படி தட்டில் ஆரத்தேடு அதில் ஆசிட்டு வச்சிருப்பான்னு பட மாட்டான் அப்போ நல்லா கும்பிடுவான் எல்லாம் பண்ணுவான் எம்எல்ஏ ஆக்கி விடு ஏற்று பார்க்க மாட்டான் பயப்படுவான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் வரமாட்டான் இசட்டு பிரிவு ஒய் பிரிவு கொசு பிரிவு செட்டு பிரிவுலாம் போடணும் ஏன் அவ்வளோ பயம் இப்போ வந்து காலைல விழுவான் கட்டி கட்டி பிடிப்பான் கெஞ்சுவான் ஏமாற்றுவான் நாங்கள் ஏன் வர்றதில்ல திருத்தர வர்றதில்ல அவன் ஏமாற்ற நினைக்கிறான் நாங்கள் காப்பாற்ற நினைக்கிறேன் பேசுகிறாங்க நின்று பேசுறேன் கேளு நல்லா இருந்தா ஓட்டு போடு இல்லைன்னா போ எனக்கு ஒன்றும் இல்லை ஒரு நட்டம் இல்லை நான் வந்து 5000 கோடியை செலவழிச்சு தொகுதிக்கு 100 கோடியை செலவழிச்சு என் பிள்ளையில என் தங்கச்சிக்கு என்ன நாங்கள் என்ன காச்சு பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் அதில் எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ என் தங்கச்சி வந்து என் சீட்டுக்கு ஏமா நேர்காணல் போட்டு கட்சி கம்பிட்டு கொடுப்பேம்மா தொகுதி கம்பிட்டு செலவு பண்ணுவாய்மா அதெல்லாம் கேட்டு நான் சீட்டு கொடுக்குறதில்ல ராஜா நினைப்பும் செய்வோம் ஏன்னா இங்கே பாரு சிலர் சொல்லுவான் புலிக்கு வாழா இருக்கிறத விட எலிக்கு தலையாக இருக்கலாம் நாங்கள் எலியும் இல்லை புலி நான் எதுக்கு வாழா இருக்கணும் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முடிவெடுத்துட்டோம் இனி எவனுக்கும் காலா வாழா இருக்க முடியாது தலை நாங்கள் தான் தன்னிச்சை முடிவெடுப்பார் சர்வாதிகாரமாக முடி அப்படி தான் எடுப்பேன் என்னுடைய கொள்கை முடிவு எங்களுடைய பாதை எங்களுடைய பயணம் பிடிச்சிருந்தா எங்களோட வா சேர்த்துக்கிறோம் அதுவும் இந்த திராவிட பயிலே இந்திய பயிலுக்கு வேண்டாம் இந்த இந்தியாவுக்கு கட்சி வச்சிருக்கேன் திராவிடனுக்கு கட்சி வச்சிருக்கேன் எனக்கு வேண்டாம் எங்காலும் எவன் வருவான் வருவான் நீ வராத நீ அங்கே இரு சாதி கட்சி வச்சிருக்க நீ இருப்ப புள்ளபுரம் எங்கூட வந்துடுவான் நீ திராவிடத்தை கட்சி வச்சிருப்ப நீ இருப்ப உன் புள்ளபுரம் எங்கூட வந்துகிட்டு இருக்கான் வருவான் நீ என்ன அவனுக்கு தெரியும் சாதியும் மதமும் நம்மளை காப்பாற்றாது நாம தான் அதை காப்பாற்றி வச்சிருக்கான் இது சனியே இது மானுட குலத்திற்கு எதிரி சாமி கூட நம்மளை காப்பாற்றாது இந்த பூமி தான் நம்மளை காப்பாற்றும் ஏன்னா சாமியும் சேர்த்து பூமி தான் காப்பாற்றி வச்சிருக்கு இப்போ நிலநடக்க வந்து பூமி ரெண்டா படம் தான் கோயிலும் உள்ளே போயிடும் அவனுக்கு தெரியும் அதனால அவன் என்ன நினைக்கிறான் பூமியை காப்பாற்றணும் ஏன்னா ஒரு பூமி தான் உலகத்தில் இருக்கு ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சொல்லிட்டான் அறிவார்ந்த என் தம்பிகள் கற்றுப்பாங்க இந்த பூமியை உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாற்றிவிட்டார்கள் எனவே என் அன்பு மக்களை வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கள்னு சொல்லிட்டு செத்துட்டான் அவன் என்ன சொல்லுவான் நாங்கள் கீழே குழாயை போட்டு என்ன எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் மேலே உழுது விவசாயம் செய்யுங்கம்பா இது எப்படின்னா நீங்கள் வாட் நடந்து போங்க நாங்கள் கெண்டக்காலை மட்டும் வெட்டி எடுத்துடுறோங்கிற மாதிரியான ஒரு வேலை திட்டாங்க நான் கேட்டேன் அதிகாரிகள்கிட்ட போய் மீத்தேன் நீத்தேன்னு ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக நம்ம போராடும்போது நிறைய காவல்துறையை குவிச்சு தடுத்தாங்க நான் அதை மீறி உள்ளே போனேன் போகும்போது என்னை வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் அவரை விடுங்க அவர் மட்டும் வேணால் பார்க்கட்டும்னாங்க நான் மட்டும் போனேன் போய் அந்த எண்ணெய் கிணறுகளை பார்த்துட்டு வந்தேன் அந்த குழாய் பயிற்சிக்கு இடங்கள்லாம் பார்த்துட்டு வந்தேன் வந்து அந்த அதிகாரிகிட்ட கேட்டேன் சார் 17 ஆண்டுகளாக எடுக்கிறோம் சார் இப்போ வந்து நீங்கள் போராடினா எப்படி சார் 17 ஆண்டுகளாக எடுக்கிறோம் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க என் மக்கள்கிட்டன்னு கேட்டேன் சார் உங்கள் மக்கள் தான் சார் இங்கே குழாயை போட சொன்னாங்க எங்கள் வயலில் போடுங்க எங்கள் நிலத்தில் போடுங்கன்னு சொன்னதே உங்கள் மக்கள் தான் சார்ன்றார் என்ன சொன்னீங்க நீங்கள் நாங்கள் மண்ணெண்ணெய் எடுக்கிறோன்னு சொன்னோம் எப்படி இருக்கு பாருங்கள் மண்ணெண்ணெய் தானே எடுக்கிறான் நம்ம கிணத்துல எடுத்துட்டு போறான்னு நினைச்சு நம்ம மக்கள் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் அது எரிவாயு இது எப்படி இதே தான் கையில் எரிவாயு குழாய் நீங்க திருப்பூர் கோவை ஈரோடு மாவட்டங்களில் பெரிய போராட்டம் அந்த போராட்டத்திலையும் போய் நாங்கள் பங்கேற்றோம் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் எங்கு பிரச்சனைனாலும் போய் முதல்ல நிக்கிறது நாங்க தான் அன்பிற்குரிய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் கையில் எரிவாயு குழாய்க்கு எதிராக அப்ப கேட்டேன் என்ன நடக்குது கேரளாவிலிருந்து கர்நாடகாவுக்கு போகுது அந்த எரிவாயு ஆனால் கேரளாவில் இருந்து நெடுஞ்சாலை வழியே குழாயை பதித்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து நெடுஞ்சாலை வழியே குழாயை பதித்து கர்நாடகாவுக்கு கொண்டு போகிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நெஞ்சை இரண்டாக பிளப்பது போல நஞ்சை நிலங்களை பிளந்து வயலுக்குள்ளே கொண்டு போகிறார் இதுக்கு அனுமதி கொடுத்தது யார் பெருமகன் ஐயா கலைஞர் தான் என்ன சொல்லியிருக்கணும் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வருதோ தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாக்கு எப்படி வருதோ அதை போல சாலை வழியை கொண்டு போ என்று சொல்லியிருக்கணும் அப்ப சண்டை போடும்போது நான் இதே மாதிரி கேட்டேன் அந்த அதிகாரிகள்ட்ட ஏங்க வயலுக்குள்ள கொண்டு போறீங்க கேரளாவிலிருந்து இப்படி கொண்டு போறீங்க கர்நாடகாவுக்கு இப்படி கொண்டு போறீங்க என் நிலத்துல மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வயலுக்குள்ள குழாயை பதிக்கிறீங்களேன்னு நான் கேட்டேன் அதுக்கு உங்க சொன்ன பதில் அதெல்லாம் மேடு பள்ளமா இருக்கு இது சமமா இருக்கு நாம சமதளத்தில் எங்க நிலம் இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா அதுல என்ன பிரச்சனை வருது பாருங்க நீங்க என்ன சொன்னீங்க உங்க மக்கள் தான் இந்த குழாயை பதிக்க அனுமதிச்சார்கள் என்று சொல்றாரு அந்த அதிகாரி அப்ப நான் கேட்டேன் என் மக்கள்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு தண்ணியை கொண்டு போறோம்னு சொன்னோம்
நான் கேட்டேன் ஒரு அப்பாட்ட விவசாயிகிட்ட, என்னப்பா ஏப்பான்னு. அப்பா தண்ணி கொண்டு போறேன்றாப்பா, நிலம் குழுகுழுன்னு இருக்கும்ட்டு கொடுத்துட்டோம்ப்பான்னு. அப்புறமா தான் தெரியுது இது எரிவாயு. அதுல எப்ப பிரச்சனை வருதுன்னா நீங்க கவனிக்கணும். ஒருவேளை நிலத்துக்குள் பதிக்கப்பட்ட குழாயில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அந்த எரிவாயு கசிவு வந்து அதனால் பேராபத்து ஏற்பட்டா நிலத்துக்கு சொந்தக்காரனே பொறுப்பேற்கணும். எப்படி சட்டம் வருது? அதுக்கு பொறுப்பேற்று அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம்னு சட்டம் வருது. அந்த அறிவிப்பை படித்தவுடன் தான் விவசாயி விழித்துக் கொண்டு போராட வர்றான். எப்படி எல்லாம் நம்மளை ஏமாத்தி கட்டமைக்கிறாங்கன்னு பாருங்க. கையில் எரிவாயு, ஒரு பக்கம் உயர் மின்னழுத்த கோபுரம். உலக நாடுகளில் எல்லாமே அன்பு தம்பி தங்கைகளே அருமை பெற்றோர்களே, பூமிக்குள் புதைத்துக் கொண்டு போகிறான் அந்த வட கம்பிகளை. ஆனால் இவன் மேல கோபுரம் அமைக்கிறான். அது எப்படின்னா, நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கிடீர்னு மயக்கம் வந்து நம்ம கீழே விழுவோம்ல, அப்படி அதை கடக்கும் போதெல்லாம் பறவைகள் செத்து விழுந்துடும். ஒரு தம்பி அந்த உயர் மின்னழுத்த கோபுரத்துக்கு கீழே ஒரு விளக்க வைக்கிறான், எரியுது. காட்டினா செஞ்சு காட்டுறான். அவ்வளவு தூரம் பேராபத்தான அந்த மின் கோபுரங்களை அமைக்காதீர்கள் என்று போராடுறான். கண்டுகொள்ளல. இந்த நிலத்தை, இந்த நிலத்தில் வாழுகிற மக்களின் நலத்தை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத ஆட்சியாளர்கள் இவர்கள். தேனியில நீச்சுன ஆய்வு, மேற்கு தொடர்ச்சி மலை. இயற்கை பெருங்குடையாக தமிழர்கள் கொடுத்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை தான். அந்த மலையை நீச்சுன ஆய்வு என்று குடையினர். அதை குடையும் போது பல லட்சக்கணக்கான டன் எடையுள்ள தூசு காற்று மண்டலத்தில் கலக்குங்கிறான். 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு மலையை தகர்ப்பங்கிறான். இதை நல்லா நீங்க விளங்கணும். 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை வச்சு அந்த மலையை தகர்த்தா மலை எங்க இருக்கும், காடு எங்க இருக்கும், மற்ற உயிரினங்கள் எங்க இருக்கும், எப்படி இருக்கும் பாதுகாப்பான சுற்றுச்சூழல்? ஏற்கனவே மூச்சு திணறல் வந்து செத்துக்கிட்டு இருக்கான். இதுல பல லட்சக்கணக்கான டன் எடையுள்ள தூசு காற்று மண்டலத்தில் கலந்துட்டா இதை சுவாசிக்கிற எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த வெளியில எடுக்கிற இந்த கற்களை எல்லாம் என்னடா பண்ணுவீங்கன்னா உடனே ரோடு ஓட்டுறோங்கிறான். எப்படி சொல்றான் நம்மகிட்ட? நான் கேள்வி கேட்கும்போது எனக்கு என்ன சொல்றான் பதில்? உடனே ரோடு ஓட்டுறான். அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க, அவ்வளவு நல்லவங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் பாறை தடிமனாக இருக்குது, தடிப்பாக இருக்குது. நான் கேட்டேன், கடிச்சு பார்த்தியா பாறை எடுத்து தடிப்பா இருக்குன்ட்டு? இலைய இத்தனை மாநிலங்கள் இவ்வளவு மலைகள் இருக்கு, ஏன் அங்கெல்லாம் நீட்டு நாய்வு நடத்தல? இதெல்லாம் எதுக்காக சொல்லி வரேன் நீங்க கவனிக்கணும். இத்தனை மோசமான திட்டங்களும் தமிழர் நாட்டுக்கே குறிவைத்து நிகழ்த்தப்பட்டது காரணம் என அன்பிற்குரிய மக்களே, தகப்பன் இல்லாத வீடு போல நல்ல தலைவன் இல்லாத நாடு தட்டுக்கட்டு நிற்கும். திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ கொடுத்தீங்கன்னா அவருக்கு வச்சிருக்க எண்ணிக்கையில ஒண்ணு கூடும், அவ்வளவுதான். அதிமுக ஓட்டு போட்டீர்கள்னால் இந்த ஆட்சியை இன்னும் கொஞ்ச நாள் இந்த கொடுங்கோல் ஆட்சியை நீட்டிப்பார்கள், அவ்வளவுதான். உங்கள் பிள்ளைகளை எந்த விளைவித்தினால் வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சிகர அரசியல், புரட்சிகர மாற்றம் எழுதப்படும். முடியும் நினைச்சுங்காட்டித்தானுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. முடியாது நினைச்சிருந்தா மனசு குரங்காவே இருந்திருப்பானுங்க. இப்பங்கண்ணா முடியும் நினைச்சுங்காட்டித்தானுங்க, வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாது நினைச்சதுனால தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க.